புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பேசி வருகிறார் அந்த துறை மாவட்ட ரீதியா இந்த மனுக்களை அதனை உடனடியாக நிறைவேற்றி தருகிற வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வழங்குகிறேன் தொகுதி வாரியா கிராம வாரியாக முகாம்கள் அமைச்சு இப்பிரச்சனைகள் குறித்து நேரடியாக விசாரணை நடத்தி நிறைவேற்றி தருவோம் அதாவது அரசாங்கம் செய்ய தவறிய கடமைய திமுக அரசாங்கம் நிச்சயம் செய்து கொடுக்கும் இந்த கடமையை திமுக அரசு நிறைவேற்றி முடிக்கிற போது தமிழகத்தில் சுமார் ஒரு கோடி குடும்பங்களின் கோரிக்கையாவது நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஒரு கோடி குடும்பங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் துன்பத் துயரங்கள் இருந்து மீண்டிருப்பாங்கன்னு பேரறிஞர் அண்ணாவின் மீது ஆணையாக தலைவர் கலைஞர் மீது ஆணையாக தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையாக நான் உறுதியேற்றிருக்கிறேன் நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்திருக்கிறீங்க கடந்த ஒரு மாசமா நூறு தொகுதிகளுக்கு மேல நான் சென்று வந்திருக்கிறேன் நான் வருவதை அறிந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கோரிக்கை மனுக்களை இருக்கிறாங்க என் மேல நம்பிக்கை வச்சு நீங்கள் மனு கொடுத்திருக்கீங்க இதை பார்த்தா பயிற்று ஊர் ஊராய் போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் காது குத்துக்கிறார் பழனிசாமி சொல்லி இருக்கிறார் ஆட்சிக்கு வந்ததும் நூறு நாளில் பிரச்சனையை தீர்ப்போம் என்று காது குத்துறாரு பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கிறார் காது குத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நான் இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்ததும் நான் அறிவிக்கலாம்னு இருந்தேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் இப்படி அறிவிச்சுட்டார்னு பழனிசாமி சொன்னார் அல்லவா அதுதான் ஒரே நாளில் கோடிக்கணக்கான மக்களுக்கு காது குத்துறது அதை விட இன்னொரு பெரிய குத்து குத்தி இருக்காரு பழனிச்சாமி அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றிட்டுன்னு சொன்னதை போல இமாலய போய் வேறு நிச்சயமாக எதுவும் இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை பழனிசாமிக்கு நான் நினைவூட்டுகிறேன் ரெண்டாவது விவசாய புரட்சி திட்டம் கொண்டு வருவோம்னு அறிவிச்சுங்களே வந்துச்சா இல்லை விவசாயியுடைய வருமானத்தை ரெண்டு அல்லது மூன்று மடங்கு உயர்த்துவோம் அறிவிச்சீங்கள வருமானத்தை உயர்த்திட்டீங்களா எல்லா விவசாய கருவிகளையும் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுப்போம்னு சொன்னீங்க கொடுத்துட்டீங்களா இல்ல கரும்பு விலையை போல மற்ற விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைய நிர்ணயிப்போன்னு சொன்னீங்க நிர்ணயிச்சிட்டீங்களா இல்ல கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய பணத்துக்கு பாக்கி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களே முடிச்சுட்டீங்களா கொடுத்துட்டீங்களா கிடையாது சொட்டு நீர் பாசனத்தை அரசு செலவில் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவசமாக செஞ்சு கொடுப்போம் சொன்னீங்களே செஞ்சு கொடுத்துட்டீங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லோருக்கும் செல்போன் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க இது இல்லை கல்வி கடன் அனைத்து ரத்தாகும் செஞ்சிட்டாங்களா இல்ல இலவச லேப்டாப்போடு இலவச நெட் இணைப்பு சொன்னாங்களா கொடுத்துட்டாங்களா கிடையாது அம்மா பேங்கிங் கார்டு சொன்னாங்க கொடுத்துட்டாங்களா கிடையாது பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னாங்களே தந்துட்டாங்களா அதுவும் கிடையாது ரேஷன் கார்டு வச்சிருக்கு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கூட்டுறவு கைத்தறி அங்காடி கூப்பன் தருவோம் அப்படின்னு சொன்னாங்களே அதையாவது கொடுத்தாங்களா கிடையாது ஒரு லிட்டர் பால் இருபத்தைந்து ரூபாய்க்கு தருவோம்னு சொன்னாங்களே தந்தாங்களா கிடையாது இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டதா பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வாய்க்கு வந்ததை பேசுறது தான் அவரது வாடிக்கை வாய்க்கு வந்ததை பேசுறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறுறது ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது தான் பழனிசாமி வாடிக்கை தான் என்னை பார்த்து காது குத்து தன்னைப் தன்னை போலவே மற்றவங்களும் இருப்பாங்கன்னு பழனிசாமி நினைக்கலாம் நான் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் நிறைவேற்ற முடியுங்கிற தைரியத்தில் அத்தாட்சி சான்றிதழை நான் கொடுத்திருக்கிறேன் நிறைவேற்றாவிட்டால் இது பழனிசாமியை போல ஏமாற்றி பிழைக்கிறவங்களுக்கு தெரியாது புரியாது அதிமுக ஆட்சியால அனைத்து துறையிலும் தமிழகத்தை ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பின்னால இழுத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை அடியோடு மாத்தி இந்திய அளவில் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெருமையும் தேடி தரணுங்கிறது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இலக்கு என்னுடைய இலக்கு ஊழலற்ற ஒளிவுபரவற்ற வெளிப்படையான பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டும் வகையில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்படும் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவோம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களை கொண்டு வருவோம் தொழிலாளர்கள் வணிகர்கள் விவசாயிகள் மாணவர்கள் பெண்கள் என தனித்தனியா அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்போம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்து கல்வி வளத்தையும் பேரறிஞர் அண்ணா காலத்து மாநில உரிமையும் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்து மக்கள் நல திட்டங்களையும் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் தமிழகத்துக்கு வழங்கக்கூடிய காலமாக என்னுடைய காட்சி காலம் நிச்சயமாக அமையும் இது அண்ணா மீது ஆன தலைவர் கலைஞர் மீது ஆன உங்கள் மீது ஆன நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க